எங்கள் ஹோட்டல் வந்து இட் ஷுட் நாட் பி லைக் அதர் ஹோட்டல் மாதிரி இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஹோட்டல்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தோம். ஒரு நாள் வீக்கெண்டு வந்து ஒரு ஹோம் தியேட்டரில் மூவி பார்த்துட்ருந்தோம். மூவி பார்த்துருக்கும்போது சடனாக ஒரு ஐடியா கிளிக் ஆச்சு, சரி இதே கான்செப்ட் நம்ம ஏன் நம்ம ஹோட்டலில் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் பிரதர்கிட்ட சொன்னேன். அவன் உடனே ஹி வாஸ் ஆல்சோ இம்ப்ரெஸ்ட், இமீடியட்டாக சொன்னார் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ரூமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஸோ ஹவ் இட் கோஸ்ன்னு பார்த்துட்டு தென் வில் டேக் அ கால்னு இருக்கேன். ஸோ இமீடியட்டாக நாங்கள் வந்து ஒரு ரூமில் ட்ரை பண்ணி பார்த்தோம், அந்த அவுட்புட் வாஸ் ஆசம். அதை பார்த்த உடனே இமீடியா என்ன டிசைட் பண்ணனா, இது ஒரு ரூம் இல்லை எல்லா ரூம்லையும் போட்டலாம்னு சொல்லிட்டு எல்லா ரூம்லையுமே ப்ரொஜெக்டர்ஸ் போட்டுட்டு, ஸோ வி ஆர் த ஃபஸ்ட் கம்பெனி இன் த வேர்ல்ட் டு ஹேவ் ஹோம் தியேட்டர் கான்செப்ட் இன் ஆல் த ரூம்ஸ். ஓகே, ஸோ 27 rooms இருக்கு, 27 rooms வி ஹேவ் ப்ரொஜெக்டர்ஸ். இந்த ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரெண்டுமே வந்துச்சுங்க. இவங்க கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து இவங்க டேரெக்டாக வந்து விசிட் பண்ணாங்க, டேரெக்டாகவே வந்து விசிட் பண்ணி எல்லா ரூம்ஸும் செக் பண்ணிட்டு இதே கேட்டகரியில் வேறு ஹோட்டல்ஸ் இருக்குதானும் ப்ரௌஸ் பண்ணி பார்ப்பாங்க. நார்மலாக எல்லாருமேங்க அவங்க செக் பண்ணி பார்த்து இந்த கேட்டகரி வேக்கண்டாக இருக்கிற காரணத்தினால எங்களுக்கு இந்த 3 records கிடச்சிருச்சுங்க.